எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம இந்த சம்மருக்கு ஒரு ஈஸியான இன்ஸ்டன்ட் நோ குக் கேசர் பிஸ்தா குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குல்ஃபி செய்யறதுக்கு ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கப் பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் வந்து நல்ல காய்ச்சி ஆற வச்ச பால். இது கூட 250 ml க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்க்குறேன். அமுலில் 2 packets விப்பிங் க்ரீம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த 2 packets கிடைக்கலன்னா ப்ளூ பேக்கெட் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 cup கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துருக்கேன். கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைனா சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 cup கண்டென்ஸ்ட் மில்க் எங்களுக்கு போதுமான அளவாக இருந்துச்சு. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பத்தலை அப்படின்னா இது கூட ஒரு 1 tablespoon இல்லை 2 tablespoons எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது மிக்சியில் நல்லா அடித்து கொண்டு வந்துடுங்க. அடுத்து இது கூட 1/2 teaspoon ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 pinch கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப உப்பு சேர்க்கக்கூடாது. அது கூட நீங்கள் பிஸ்தா சேர்க்குறீங்களா, அந்த பிஸ்தாவில் உப்பு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல உப்பு சேர்க்க தேவையில்லை. இதையும் மிக்சியில் நல்லா அடித்து கொண்டு வந்துடுங்க. இது கூட 2 tablespoons பாலில் 1 teaspoon அளவுக்கு குங்குமப்பூவை ஊற வச்சுருக்கேன். இதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பிஸ்தா பருப்பில் தான் உப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் உப்பு தனியாக சேர்க்க வேண்டாம், அப்புறம் ரொம்ப உப்பாயிடும். இந்த பிஸ்தா பருப்பே உப்பு இல்லாத பிஸ்தா பருப்பு கிடைக்குதுன்னா அது சேர்த்துக்கோங்க. இது 2 tablespoons நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இப்போ நான் ஒரு பாப்சிக்கிள் மோல்டில் இதெல்லாம் ஊற்றி வைக்க போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பாப்சிக்கிள் மோல்டு இல்லை அப்படின்னா மட்கா இருந்தால் மட்காவில் ஊற்றலாம். இல்லை ஏதாவது சின்ன சின்ன டம்ளரு பாத்திரம் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 8-10 hours நீங்கள் வைக்கணும். சாப்பிடணுன்னு இருக்கும்போது இதை எடுத்து ஒரு 5 seconds இல்லை 10 seconds டேப் கடியில் டேப் தண்ணியில் காமிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக வெளியில் வந்துடும். இல்லைனா ஒரு 5 minutes அப்படியே கவுண்டரில் வச்சிட்டிங்கனாலும் போதும், எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஈஸியான டேஸ்டான கேசர் பிஸ்தா குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக குல்ஃபி செய்யணும்னா நீங்கள் பாலை வந்து அடுப்பில் வச்சு ரொம்ப நேரம் கிண்டி 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 செய்யணும். அது நல்லா சுருங்குற வரைக்கும் நம்ம பாலை குக் பண்ணால் தான் குல்ஃபி செய்ய முடியும். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே இதே மாதிரி மாம்பழம் வச்சு கூட செஞ்சு போட்டிருக்கேன். அந்த ரெசிபியும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சர்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பிஸ்தா பருப்பை வெட்டி மேலே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு ஒரு குவிக்கான குல்ஃபி ரெசிபி, ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்.